حي على الفلاح. இப்ப எப்படி தெரியுமா, இப்ப சரி பயங்கரமான காலம். ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு புகையில, இப்ப ஒரு நிக்காக வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு புகையில, தன்னை முகத்தை மூடி மறைச்சி யாருக்கும் காட்டாம தன்னை ஒழிச்சு மறைச்சி வச்சு ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு நிக்காக வீட்டுக்கு போறது பயம். பயம் எங்கிருந்தாவது சொத்தம் எடுத்து பேஸ்புக்ல தனிப்பேன். பெண் தண்ட முகத்தை மறைச்சாள், பேஸ் கவர் பண்றாள், தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தாம அவர் மார்க்க பணியை செய்வாள். இது இன்ன ஒரு பொம்புல வீட்டுக்கு போகும் இங்க பார்த்தா மாப்பிள்ள குழம்புறார், என்ன போட்டோ இங்க இருக்குது, பேஸ்புக் இருக்குது, யாரு போட்டது, எவரு போட்டது, பயந்து கொம்போ பயந்து கொம்போ. சில சாஃப்ட்வேர் ஆகிக்குது, ஆச்சரியமான சாஃப்ட்வேர், போட்டோ எடுத்து உடுப்ப கலட்டோம் இந்த கிரீன் பிக்சர் கிரீன் பேக்ரவுண்ட்ல போட்டா எடுத்தா அதுக்கு என்ன பேக்ரவுண்டே குடிக்கிடும். நாங்க இருக்கிற உலகம் இந்த உலகத்தை கொஞ்சம் படிச்சு போவோம். நான் தான் சொல்றது, இந்த ஜமான் வலிமாக்களுக்கும் போற காலம் அல்ல, எஸ்பெஷலி பெண்களுக்கு, எஸ்பெஷலி பெண்களுக்கு. ஒரு காலம் எல்டிடி காலத்துல பேக்கல் செக் பண்ணி உள்ளுக்கு போட்டு கல்யாணத்துக்கு வரக்குள்ள போன் கொன்ற வானம், போன் எடுத்துக்கொண்டு வந்தா கல்யாணத்துக்கு உள்ளுக்கு எடுக்கிறதா நோட்ஸ் எதுல கல்யாண கார்டுல இது பண்ணி பிரிண்ட் பண்ணித்தான் உள்ளுக்கு எடுக்க வேண்டி வரும். நான் சொல்ற ஜோக் இல்லையா, வெரி சீரியஸ். இதனால டிவோர்ஸ் நடக்கும், இதனால டிவோர்ஸ் நடக்கும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா, எல்லாரையும் பாதுகாப்பான். சில அர்த்தங்களை மக்கள் தெரியாத தனத்தை செய்வாங்க, தெரியாத தனத்தை செய்வாங்க. ஒரு 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 விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், நாங்க வாழ்ற யுகத்தை புரிஞ்சு கொள்ளணும். குர்ஆன்ல இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து மீதப்பட்ட விருப்பம் அதை அடைஞ்சு கொள்றதுக்கு வாப்பாட்டை பேத்து சொல்லி மகர் கொடுத்து நிக்காக செய்ய வச்சு அந்த ப்ரோசஸ் எல்லாம் நடந்து கல்யாணம் முடிச்சு கொண்டு ஹலாலா. இந்த ஒரு முறைக்குது விருப்பம் வந்துச்சுது, அடைஞ்சு கொள்ளோனா எப்படி சரி அடைய பார்க்கறது. இதுக்கு உதாரணம் யார் தெரியுமா, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த அந்த பொம்புல, அந்த பொம்புளுக்கு ஒரு ஆசை வந்துட்டது. யாரு மீது? யூசுஃபின் மீது. ஜினாவுடைய விடயத்தில் பெண்களுடைய பாட்டு ரொம்ப கூட, பெண்களுடைய பாட்டு ரொம்ப கூட. அந்த பெண்ணுக்கு ஒரு விருப்பம் 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 வச்சா அது யூசுப் அடையணும். ஆனா கல்யாணம் முடிச்சிருக்கிறான், கல்யாணம் முடிச்சிருக்கிறான், ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அசீசுடைய மனைவி. ஆனா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிய க்ரோத், அவங்க அழகு, அவங்க பியூட்டி, அவங்க ஹன்சம், இதெல்லாம் பார்த்து அந்த பொம்பளை கீக்கேலா போயிட்டது. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, தவறு செய்யக்கூடியவங்க சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. எலிய பிடிச்சதுக்கு பூனை பார்க்கிற மாதிரி, எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எங்க சந்தர்ப்பம் கிடைச்சது, என்ன நடக்குது, எப்ப மாப்பிள்ளை வெளியே போறாரு, எப்ப சர்ப்பம் நேரும், என்ன நடக்கும் என்று சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டே இருப்பான். இந்த பொம்பளையும் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக வேண்டி அரசன் வெளியே போயிட்டார். குர்ஆன் சொல்றது கதவெல்லாம் மூடிட்டார், எல்லா டோர் க்ளோஸ், சாமியை கையெழுத்து கொண்டார். இப்ப வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, யாருக்கும் வரையலா, தனியைக்கிறான். இப்ப யூசுப கூப்பிட்ட பாவத்தில் இருக்கவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடந்தையாக
قال معاذ الله فنعوذ بالله من الشيطان الرجيم الله என்ன பாதுகாப்பானா. கிணத்திலிருந்த என்ன தூக்கி இந்த இடத்துல வெச்சத்துக்கு பிறகு நான் ரப்புக்கு மாறு செய்யவா? நான் கிணத்துல இருந்தவன், அழிஞ்சு போறதுக்கு இருந்தவன், கேட்பார் பார்ப்பார் அற்ற நிலையில் இருந்தவன், அல்லாஹ் என்ன அரண்மனையில வாழ வச்சான்? இந்த எஜமான் என்ன இங்க கொழுந்து வச்சாரு? இவ்வளவு இல்லாம எனக்கு செஞ்ச எஜமானுக்கு நான் துரோகம் செய்யவா? அல்லாஹ் என்ன பாதுகாப்பாராக சொல்லி போட்டு வாயால சொல்லிட்டு மட்டும் இருக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போனாங்க. கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது என்பது யூசுஃபுக்கு தெரியும். இப்ப ஓடி வேலை இல்லைன்றதும் தெரியும். ஆனா எவ்வளோ ஓடேலுமோ அவ்வளோ ஓடத்தான் வேண்டும். ஓடி போனாங்க கதவின் பக்கமாக. உலகத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பாவத்தை தேடி ஓடுறாங்க, ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு ஓடினாங்க, அந்த பெண் பாவத்தை தேடி ஓடினா. பின்னால போயிட்டு ஷர்ட்டை கிழிச்சிட்டா, முன்னுக்கு போறா ஓடுறாங்க, ஷர்ட் கிழிஞ்சு கையில வந்துட்டு ஓடி போனாங்க. அல்லாஹ் கதவை அப்படியே திறந்துட்டான். அல்லாஹ் சொல்றான், பாவத்தை விட்டு நீங்க ஓடி வந்தா அந்த உதவி இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சு. நான் அப்படி அல்ல, ஏசி ரூம்ல இருந்து கொண்டு அக்கவுண்டனோட வட்டியை பத்தி கணக்கு பார்த்து கொண்டு அக்கவுண்டனோட சேர்றது ஓடி ஓடி அப்ளை பண்ணது சொல்லி போட்டு சொல்றது வட்டையை விட்டு வெளியே வரணும். இவங்க ஒரு நாள் வெளியே வரல, எங்க வெளியே வரல, அக்கவுண்டனை கூப்பிட்டு சொல்லணும், இங்க வா, எல்லாம் கேன்சல் பண்ணு, உள்ளதெல்லாம் வித்து சரி, இந்த வட்டியிலிருந்து முதலாவது வெளியே வாங்குவோம், அதுக்கு பிறகு ரெண்டாவது பிசினஸ் பிளானை பத்தி பேசுவோம். இதை செய்யாம இதை பேச வாரம். நாங்க பாக்குற இந்த காணியை விற்கோ மேலா, பில்டிங்கை விற்கோ மேலா, அதை விற்கோ மேலா, வாகனத்தை விற்கோ மேலா, லைஃப் ஸ்டைல குறைச்சோ மேலா, வட்டி விட்டு வெளியே வரணும். எப்படி வெளியே வரப்போறது? ஒரு நாள் வெளியே வரையலாம். இருக்கிறத ஓடுங்க கதவின் பக்கமாக. ஓடி போனாங்க கதவின் பக்கமாக. அல்லாஹ் கதவை திறந்துட்டான். கதவு திறப்படுது, அரசன் வார ரூமுக்கு. விஷயம் குழம்பிட்டது. இப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பேசுறான். எப்பே வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, அன்பு, ஒரு பெண்ணின் மீது விருப்பம், ஒரு பெண்ணின் மீது மோகம் வந்துட்டா ஹராமான முறையில அடைஞ்சு கொள்றதுக்கு எந்த ஒரு வழியையும் யாரும் பார்க்கவா. பெண்களோடே கரைக்கிறது, பெண்களோடே பேசுறது, பெண்களோடு உள்ள சகவாசம், இது எந்த ஹைரையும் கொண்டு சேர்க்காது. எனவே மிக வினயமாக பெண்களுடைய விடயம் குர்ஆன்ல மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்ற காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் நாலு வகையான பெண்களோடு டீல் பண்ணக்கூடியவர்கள். தாய், மனைவி, சகோதரிகள், குழந்தைகள். இந்த நாலு பேருக்கும் நாங்கள் டிரெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நாலு பேரை பத்தி அல்லாஹ் எங்கள்ட்ட நிச்சயமாக கேட்பான். அந்த நாலு பேர்லையும் ரெண்டு பேர் நிச்சயமாக கேட்கப்படுவோம். ஒன்று யாரு? மனைவி. ரெண்டாவது யாரு? குழந்தைகள். எங்களோட பிள்ளைகளுடைய ட்ரெஸ் கோட் என்ன? எங்கட புள்ள என்ன உடுக்குது? அழகா உடுப்பாட்டுப்போம், நல்ல உடுப்பாட்டுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லவைகளை கொண்டு அமல் செய்ய துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நான் எத்தனை விடயங்களை